நம்ம தமிழ் வில்லுப்பாட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தமிழ் வில்லுப்பாட்டி டீமோட இன்னொரு சேனல் தான் இந்த தமிழ் உலகம் சேனல். இந்த சேனல் உள்ள வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா ஆதரவு தாருங்க. சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நினைக்க சொல்லப்பா, இப்ப அந்த கிராயிட்டு இருக்கானப்பா அப்பா.
உண்டுமுனா உண்டு சொல்லு இல்லடா இல்லன்னு சொல்லப்பா ஐயா அப்பா உங்களுக்கு நேர மூத்த அக்கா என்ன என்ன உங்களுக்கு நேர மூத்த அக்கா கெட்ட நாளாச்சு மாப்பிளம் படுத்துங்களப்பா அவனுக்கு யாருக்குனே டைபாண்டி காத்துறான் டேய் மாயாண்டி செய்த வேலைப்பா நானே மணி விளக்கில பிறந்த பிள்ளை நான் மாயாண்டி அப்பா சுடர் ஒளிவிலே பிறந்த பிள்ளை சுடல வந்திருக்கப்பா சுடல வந்திருக்கப்பா குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னா நாளை காலையில நீ ஊருக்கு போன உடனே ஏ உனக்கப்பா என் பேர சொல்லி உன் வீட்டுக்காரி பின்னர் சொப்பா நானே மாயாண்டி தானப்பா மாயாண்டி பேர சொல்லப்பா என் பேர சொல்லி ஒரு நேரம் மூத்த காலுக்கு நீ பின்னர் பூசினு சொன்னா என்ன நினைக்க சொல்லுப்பா நல்லாவே இருப்பா மாயாண்டி சுடல நினைக்க சொல்லப்பா என்ன நினைச்சேரு சொன்னா உன் குடும்பம் எல்லாம் பாலா பொங்குப்பா ஏ மாவாலப்பா காலையிலே உரை பாவம் தீர்வதற்கு
Thank you.
அவளுக்கு மூத்தவா
Ah,
மலையாள தியாகத்தில்
பறக்காது கருங்குருவிலாந்தாரு சுடலையுட காவலில சிட்டு பறக்காது சிறுகுருவிலாந்தாரு மாயாண்டி சுடலை கீத்த பகவதி ஆழ்வாதலில கோபுரத்தில் ஒரு நிலையும் கொடிமரத்தில் ஒரு நிலையும் ஆக்குப்பிறை ஒரு நிலையும் அடுக்குவாசல் மறு நிலையும் மாயாண்டி சுடலை கீத்த பகவதி ஆழ்வாதல் நிலை ஒரு நிலையும் கீழவாசல் மறுநிலையும் இருபத்தோரு நிலையம் வாங்கி மாயாண்டி மதிப்பொழுந்தே கரையவிலே பகவதியாள் வாசல் நிலை மாயாண்டி மதிக்கொழுந்தே நிலையம் வாங்கி இருபத்தோரு நிலையம் வாங்கி சொல்லை கொள்வீர்கார் மாயா வாழ
பாட்டு ஒண்ணே முக்கா மணி நேரம் கதை ஆரம்பிச்சிருக்கான். புலையன் தேவியான புலச்சியானவள் புலையனோட ஆண்டு வரும்போது புலையன் தேவி புலச்சி வந்த நாள் முதலாக மாந்திரவாதி புலையனுக்கு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, மண் இருக்கு, மனை இருக்கு, ஏழு குலம் பிறவெல்லாம் இருக்கு. புலையனுக்கும் புலச்சி பண்படிக்கும் எல்லா பவுசுமே இருக்கு, எல்லா செல்வாக்கும் இருக்கு, ஏழரையும் கோபுரமும் எல்லா மாளிகையும் இருக்கு. சொத்தால குறைவும் இல்லை, சுகத்தால தாழ்வும் இல்லை, மண் இருக்கு, மனை இருக்கு. புலையனுக்கு புலையனுக்கும் புலையன் தேவிக்கும் எல்லா பவுசுரங்கும் அவர்களுக்கு ஒரே ஒரு குறைவு இருக்கிறது. அதுதான் புள்ள இல்லாத குறைவு, மதலை இல்லாத குறைவு, குழந்தை இல்லாத குறைவு. அதான் பாருங்க, உலகத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள். என்ன பழமொழி? பழமொழி 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 மொழி யாரு வாய் சும்மா இருந்தாலும் சரி, இந்த அம்மாவாய் சும்மாவே இருக்காது ஐயா. ஊசி நூலை வச்சு தச்சு போட்டாலும் சரி, அவ இருந்தாலும் சும்மாவா சொன்னா அஞ்சு பெண்ணும் போதும் ஐம்பது ஆணும் போதும். அஞ்சு பெண்கள் இருந்தா போதும், அந்த இடத்துல ஐயாயிரம் பேர் ஆம்பளை இருந்தாலும் போதும், மூச்சு விடுறது வெளியே தெரியாது. அந்த அஞ்சு அம்மா இருந்தான்னா எட்டு வீடு ஒன்பது வீடு ஆகிட்டு தான் இருப்போம். சும்மா இருக்க புலையன் தேவியான புலச்சிக்கு ரொம்ப நாள் ஆச்சு, பிள்ளை கிடையாது, குழந்தை இல்லாத கவலையினால் புலையனுக்கு முன்னால புலச்சி வந்து கண்ணீரை தார தர கவனிக்கிறான். அதான் பாருங்க, உலகத்துல ஒரு பழமொழி சொல்வார்கள். பழமொழி ஒரு வீட்டுக்கு ஒரு அம்மா வந்தா தெரியும், ஒரு வீட்டுக்கு ஒரு அம்மா வந்தா தெரியும், அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே போனா தெரியும் சொல்லுவாங்க. புதுசா ஒரு வீட்டுக்கு ஒரு அம்மா வந்தான்னு சொன்னா ஒருவருக்கு மாலை இட்டு ஒரு மனவாட்டி வந்தான்னு சொன்னா, இந்த அம்மா வலது கால எடுத்து வச்சு நல்ல நேரம் பாருங்க, அந்த வீட்டுல பாலா பொங்கு, மாடிக்கு மேல மாடி, சொத்துக்கு மேல சுகம், அந்த மகராசி வந்த நேரம். இன்னொரு வீட்டுக்கு பாருங்க, ஒரு அம்மா வந்த நேரம் கொஞ்சம் அக நேரம் சொன்னா, இந்த அம்மா வந்த மூணாவது மாசத்தையில அவ்வளவு யோகத்துல வந்திருப்பான். வந்து இந்த அம்மா வந்து ஆறு மாசம் ஆகாது, அங்க உள்ள சொத்து சொத்தை எல்லாம் குறைத்து அண்ணங்கையில திருவோட்டத்துக்கு கையில கொடுத்து இந்த அம்மா தெருவிலையும் போட்டுருவான். மனிதன் ஆவதும் பெண்ணாலே, அவன் அழிவதும் பெண்ணாலே. பானை பிடித்தவள் பாகிஸ்தானில் இல்லைன்னு சொன்னா ஏர் பிடித்தவர் என்ன செய்ய முடியும்? பந்தல்ல அமைதியாக இருக்கணும், பந்தல்ல அமைதியாக நீங்க இருக்கணும், பாலல் பாடும் கதைய கொஞ்சம், பாலல் பாடும் கதைய கொஞ்சம். கொஞ்சம்
அடையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழுனார் தேவி புலத்தி கேட்டாள புள்ளை குழந்தை இல்லா கவலையா முத்து போல கண்ணீரை முகங்கேடெல்லாம் சோர வேண்டாம் பகளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் அடிக்க உலையனுக்கு முன்னா உலச்சிய வழியாறு சொல் என் கணவா பிராணனா ஏ மச்சாம் பெரும்புலை என் கணவா பிராணனா ஒக்க தேவி புலச்சிக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை பெண்ணும் இல்லை தேவி புலச்சிக்கு முப்பது வயதான் முனிதரிக்க பிள்ளையில் நாற்பது வயதான் நாடாள குழந்தையில் ஐம்பது வயதுமாட்டி ஆணும் இல்லை பெண்ணும் எங்கனவா பிராணனா பாலத்தி சண்டா உலையன் தேவி புலச்சினா நான் என்ன பாவம் செய்தே இதுவரைக்கும் குழந்தையில் பன்னிரண்டு வருட காலம் பாலம் வரோ இல்லை வந்த பாலவத்தி சண்டாடி நாள ஒரு காலத்தில் உலையன் தேவி புலச்சினா உடமெடுத்து நீர் சோறி குளத்தாங்கரை போனேனா குளத்தில் நிற்கும் பெண்கள் அல்ல குளத்தில் நிற்கும் பெண்கள் அல்ல என்னை கண்ட நேரத்தில் குழந்தை இல்ல பாவியல் அலறி பலமழை ஆத்தாண்டரை போனேனா ஆற்றில் நிற்கும் பெண்கள் ஆற்றில் நிற்கும் பெண்கள் ஆணில்லாத மதங்களோடு சேர்வதும் இருசி நல்லோ இருசியில் இறப்பார்கள் பேசுவார்கள் தேவி புலச்சினா இருசி பட்டு மாறுவதும் இருசி பட்டு அயலத்தாரோடு ஒரு பிள்ளைக்கும் தாயில்லை உரையாளி சம்மத நாள ஒரு காலத்தில் பாலவத்தி சண்டாளி மழை பெய்த முத்தத்து மண்ணடைய குழந்தையில் மண்ணடைந்த கையாலே மடிமூடிக்க பிள்ளையில் உரையந்தவி புலச்சிக்கு கறிக்கு அரைக்கும் தேங்காய் கறிக்கு அரைக்கும் தேங்காய் கையே அந்த பிள்ளையில் பாதவத்தி சண்டாடி நரகூடத்து தண்ணீரில் நின்னரம்ப புள்ளையில் பாதவத்தி சண்டாடி குழந்தை இல்லமாவாடி குவலையத்தில் இருக்கலாம் மணலை இல்ல சண்டாடி மாநிலத்தில் இருக்கலாம் என்ன பாவம் செய்தேனோ இதுவரைக்கும் ஆலங்குளம் நகரத்தில் ஆண்டு வரும் செல்லச்சி ஆலங்குளம் நகரத்தில் பஸ்தாண்டு கருகாமையில்
ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்ட் கருகாமையில் புதிய பஸ் ஸ்டாண்ட் கருகாமையில் யார் தெரியுமா? அருணா ரெக்கார்டு சென்டர் வைத்திருப்பவர்கள் அதன் உரிமையாளர் பி ஏ மோகன்ராஜ் என்பவர்கள் ஆண்டவன் மாயாண்டி சுடலை கதையை கேசட் எடுத்துக் கொண்டிருப்பவர் அல்லவா? அதெல்லாம் நமக்கு பெருமை அல்லவா? மாயாண்டி வாசலில் செங்கோட்டை பக்கத்தில் ராணூர் பாடர் நகரத்தில் சுப்பையா தேவர் மகன் ஹரிராம கிருஷ்ணனை கிருஷ்ண சுவாமி குழுவினரை சுடலை கதை பாடுவார் அருணா ரெக்கார்டிங் சென்டர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா? அதன் உரிமையாளர் வி ஏ மோகன்ராஜ் என்பவர்கள் உங்கள் குடும்பம் அல்ல ஆலது போல் தான் தழைத்து அருகது போல்வார்கள் மூங்கில் போல அன்ன சொத்து முசியாமல் வாழவே மாயாண்டி கிருபையாரே மாயாண்டி மாயாண்டி கையிலை போல முன்னால் கண்ணீரை வடிக்காள் கண்ணீரை அவல்லையோடு நமக்கு மதலை வர வேண்டாம் அம்மா, மதலை வரமே நமக்கு வேண்டாம் அம்மா. நீ மனைவி மட்டும் எனக்கு இருந்தால் போதும், குழந்தை நமக்கு வேண்டாம் அம்மா. கொண்டவா நீ மட்டும் இருந்தால் போதும், காதில ஓவானுக்கு உள்ள வேண்டாமா? பொண்டாட்டி மட்டும் உயிரோடு இருக்கணுமா? அப்பதானே பொங்கி போய் தட்டுவா? குழந்தை வேண்டாமா? கொண்டவ மட்டும் அவளுக்கு இருக்கணுமா? மதலை வேண்டாமா? அவனுக்கு மனைவி மட்டும்தான் இருக்கணுமா? உருப்பிடுவானையா? மாந்திரவாதி பெரும்புலையன் சொல்றான். பெரும்புலையன் சொல்லும் போது புலையன் தேவியான புலச்சி கை குழந்தை இல்லாத கவலையினால் எனக்கு வாய்த்தேரா சொன்னா கண்ணு பூழிய மாறோம் கவரோடு மாலம் மாறோம் பாததத்தி சண்டாளி கண்ணிலேயும் காயாமல் கவரோடி என்ன செய்வேன் காயாமல்
அக்காளுக்கு பத்தொன்பது குழந்தை உண்டு.